கூறு விருத்தம். வாதம் மீறினால் தேகமெல்லாம் குத்தும், கால் கை சந்து பொருத்துகளில் உழையும், கால் கை ஒரு பக்கத்தில் முடக்கும், குனிந்தால் நிமிர ஒட்டாது திமிர் உண்டாகும், உடல் பொறுமமும் குடல் புரட்டும், அன்னஞ்சுருங்கும் வயிறு மத்திக்கும் பொறுமும், மலசலம் கட்டும் அபானஞ்சுருங்கும் நாவு புளிக்கும், தாது நட்டமாகும் கழிச்சல் உண்டாகும். பித்தக்கூறு விருத்தம். பித்தம் மீறினால் உடலில் காந்தலும் வறட்சியும் எரிவும் நடுக்கமும் உண்டாகும், மண்டை குத்து நாவறட்சி கசப்பு அரோசகம் தாகம் வாந்தி விக்கல் மூர்ச்சை கிறுகிறுப்பு காதடைப்பு அயர்வு கோபம் வயிறு காந்தல் நெஞ்சரிவு அக்னிமந்தம் குளிர்சுரம் விடாச்சுரம் அஸ்திசுரம் பாண்டு காமாலை சோகை மயக்கம் பிரமேகம் பித்தவெட்டை உண்டாகும். விழி சுழன்று குழி விழுந்து இருண்டு வரும் நீர்மஞ்சளாயும் சிவப்பாயும் இறங்கும். ஸ்லேத்ம கூறு விருத்தம். ஸ்லேத்மன்னு சளி, சளியை பற்றி சொல்லிட்டு வரோம். அது வந்து நாடி தப்பி போகும்போது என்னென்ன நடக்கும் அதான். வாதம் தப்பிட்டுனா என்ன நடக்கும், பித்தம் தப்பிட்டுனா என்ன நடக்கும், ஸ்லேத்மம் தப்பிட்டுனா என்ன நடக்கும், குரு தப்பிட்டுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பதிவு பண்ணிட்டு வராங்க. அது வந்து புரியும் உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஸ்லேத்மம் மீறினால் உடல் காயும் வத்தும் வெளுக்கும் குளிர்ந்து நடுங்கும் அன்னம் செல்லாது விக்கல் சக்தி இருமல் மேல்மூச்சு திகைப்பு வியர்வை சயம் ஈலை உண்டாகும், நெஞ்சும் விழாவும் நோகும் இரத்தம் கக்கும் நாவு வலுவழுத்தி நிற்கும் நாய் வாய் நீரூறும் நீர் சிறுத்திறங்கும்